ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் கொல்கட்டாவில் நியூ டவுன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு ஹேங்கிங் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா, இது கல்கட்டாவில் நியூ டவுன் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹேங்கிங் ரெஸ்டாரண்ட். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 180 feet, எங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு 180 feet ரோடுக்கு நடுவில் ஸ்டீலாலே கட்டி மேலே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஒரு டனல் மாதிரி மேக் பண்ணி அதை சுற்றி 360 degree வியூவில் பண்ணியிருக்காங்க. எங்கடா இருக்கு கல்கத்தால, எப்படி இங்க வரணும்? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஈஸியா சொன்னா ரொம்பவே இருக்கு. இப்போ நம்ம சால்ட் லேக்ல இருந்து வரலாம், கல்கத்தா ஹவுரா பிரிட்ஜ்ல இருந்து வரலாம், அத காஸ் இல்லையோ அவங்க நடந்து கூட வரலாம். இங்க சாப்பிடுறதுக்கு ஓசில கூட சாப்பிட்டு மாவு ஆடிட்டு போலாம். சரி, கீழே இருந்து சாப்பாடு ரெடி பண்ணி மேல எடுத்து போய் சர்வ் பண்றாங்க இங்க. ஆமா, ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஹேங்கிங் கார்டன் கொல்கத்தா இன் வெஸ்ட் பெங்கால். இது மாதிரி நீங்க எங்க பார்க்க முடியாது. ரெஸ்ட் என் பிரதரா சொல்வாங்க. நாலு பில்லர்ல இருக்க ஒரு பில்லர் பாருங்க, எவ்வளவு கெத்தா இருக்கு. அதோ ஒரு பில்லர், அங்க ஒரு பில்லர், அங்க ஒரு பில்லர். இந்த நாலு பில்லர்ல அப்படியே மேல போயிட்டு அப்படியே ஹேங்கிங்ல நிக்குது. இங்க டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வழியா இல்ல லிப்ட் வழியா மேல போலாம். This way? Kojal. Five people. ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்வா பங்களா கேட். பார்க்கவே ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. கல்கட்டாலே இது ஒன்று தான் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட போகிறோம். நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த டனலில் சுற்றி நடந்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த செவுத்துலலாம் அழகான கல்கட்டாவோட பெயிண்டிங்ஸ் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடோட 360 degree வியூ இருக்கும். கொஞ்சம் கேலரியும் இருக்குது, இது மாதிரி உட்காந்துக்கலாம். உட்காந்து கொஞ்சம் கடலை போட்டுருக்காங்க, இந்த மாதிரி கடலை போட்டுக்கலாம். இல்லை பின்னாடி உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். தெரியுது. இப்போ நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்? 5 பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, நானு, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் ஃபுல். ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு? ரீசனபிளா இருக்கு ரொம்பலாம். இந்த பிஸ்வா பங்களா கேட் கட்டுறதுக்கு 70 tons ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்த்து தான், அவ்வளோ சூப்பராக இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக வித்தியாசமாக இருக்குங்க. ஃபுட்டு எப்படி இருக்குன்றதை இதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் சொல்லணும். அது வரைக்கும் சரி சும்மா சுற்றலாம் அப்படின்னு வந்தோம். இதெல்லாம் யாருன்னு சொல்லுங்கண்ணா. இதெல்லாம் வந்து செவத்தில் இருக்கோம்ண்ணா. இந்த செவத்தில் இருக்கிறது வந்து ஹோட்டல் கெட்டவர் வந்து அந்த ஹேங்கிங் கார்டன் கெட்டவர் இவர் வந்து அவர் கேர சும்மா கதை இருக்கிறாரு. இவர் வந்து அவரு கப்பா. ஓகே, இவர் வந்து அவருக்கு தாத்தா, இவர் வந்து அவருக்கு இங்க
வந்து அவர் வந்து சாப்பிட்டு ஒரு நாள் காசு கொடுக்காம போனாரு. அப்புறம் போட்டோ பிடிச்சிட்டா தப்பு நினைக்கல, உண்மையா சொல்லணும் இந்த இதுல நான் மறைக்கிறேன். தந்தூரி சிக்கன் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, பிரம்மாண்டமாலாம் கேட்கல, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டேன். ரொம்ப நேரம் ஆகுதுன்னு அடுத்த பீஸ் எடுத்து சாப்பிட போறேன். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவுட் ஆஃப் டென் 6.5 கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சூடா இருந்திருக்கலாம். சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஒன்றும் சூப்பராக இல்லை. ஓகே, பட் நாட் பேட். எப்படி இருக்கு ஆண்டி? நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். என்ன என்ன மிஸ் ஆகும் இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு அவ்வளோ இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். அதோட பட்டினியோட சாப்பாடுலாம் வாங்கிட்டு இங்கே வந்து சாப்பிடலாம். நான் ரொட்டியும் நல்லா இருக்குது. நீ என்ன சொல்ற? நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு. சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை, ஏன்னா இவங்க கீழே செஞ்சு மேலே எடுத்துட்டு வரனால அந்த சூடு போயிடுது. சூடு போயிட்டு ரொம்ப ஆறி இருக்கிறதுனால அவ்வளோ நல்லா இல்லை. சூடாக இருந்தால் மேபி நல்லாயிருக்கும். தந்தூரி சிக்கன் கூட கொஞ்சம் ஆறு நல்ல நல்லா, கொஞ்சம் பழைய சிக்கன் மாதிரி இருக்குது. பட் வந்து தந்தூரி சாரி பட்டர் நான் அண்டு சிக்கன் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருந்தது. நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இந்த சாப்பாடு? வந்து இவ்வளோ இந்த சாப்பாடு வந்து இவ்வளோ ருசியாக இருந்துச்சு, என் கையை அப்படியே நக்கி சாப்பிட்டேன், அவ்வளோ இருந்துச்சு. லுக்லேருந்து வர இடம் எக்ஸிட் இப்படியா? இங்கே தான் கிச்சன். ஹேண்ட் வாஷ் கிதர் அந்த பக்கம் தான் ஹேண்ட் வாஷ் இருக்கான். சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இடம் சா இடம் தான் மெயின். ஏ டாய்லெட்டு எங்கே இருக்கு? மேலே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு தெரியுதா? ஓகே கைஸ், இந்த இடம் பார்த்தீங்களா? நல்லா சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து விசிட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்துருப்போங்க. சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. பட் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு புதுசான இன்னொரு இடத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜோன்ஸ், டேக் கேர், சி யூ ஆல்.